ஹாய், இது உங்கள் காம்படிட்டிவ் பயாலஜி யுஜினி சேனல். இப்போ வந்து என்சைம்ஸ் என்ன அப்படின்னா, ஹை ரேட் ஆஃப் கெமிக்கல் கன்வர்ஷன்ஸ் பண்ணுது. எப்படி? என்சைம் வந்து சப்ஸ்டேட்டோட கம்பைன் ஆகிட்டு மேக்கிங் ஆர் பிரேக்கிங் ஆஃப் பாண்டு பண்ணி என்சைம் ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்சைம் ரியாக்ஷன். இந்த என்சைம்ஸ் வந்து நார்மலி என்ன பண்ணும் அப்படின்னா, இன்க்ரீசஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ரேட் ஆர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் என்சைம்ஸ். ஓகே, ரேட் ஆர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் என்சைமோட வேலை. என்சைம்ஸ் வந்து எந்த ரியாக்ஷனையும் இனிஷியேட் பண்ணாது. ஸோ ரேட் ஆர் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும், அதுதான். ஸோ எப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னா, ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோவரிங் பண்ணும். லோவர்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன? இப்போ நார்மலாக இந்த கிராஃப் என்சிஆர்டி, இதில் வந்து நார்மல் ரியாக்ஷன்ஸுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன் டேக்ஸ் மோர் டைம், பட் இந்த என்சைமேட்டிக் ரியாக்ஷன் வெரி லோ கர்வ் தான். ஸோ இது வந்து சப்ஸ்ட்ரேட் ப்ராடக்டாக கன்வர்ஷன் ஆகுது. ஸோ எப்போ வந்து எனர்ஜி லெவல் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் வந்து ப்ராடக்டை விட ஹையாக இருக்குது அப்படின்னா, அது வந்து என்ன அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக்னா என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் லோவாக இருக்குது, சப்ஸ்ட்ரேட் ஹையாக இருக்கும். எண்டோதெர்மிக்னா என்ன? ப்ராடக்ட் ஹை லெவல் எனர்ஜியோடு இருக்கும், சப்ஸ்ட்ரேட்டு லோ லெவல் எனர்ஜியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பட் ப்ராடக்ட் வந்து என்விரான்மெண்ட்லேருந்து எனர்ஜி எடுத்து, இல்லை அந்த சரௌண்டிங் ஏரியாவிலேருந்து எனர்ஜி எடுத்து, அந்த ப்ராடக்டில் நிறையா எனர்ஜி இருக்குது. ஸோ அதுதான் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ வென் எனர்ஜி லெவல் ஆஃப் ப்ராடக்ட் இஸ் ஹையர் தேன் சப்ஸ்ட்ரேட்னா தட் இஸ் எண்டோதெர்மிக். ஏன்னா எனர்ஜியை எடுத்துட்டுருக்கு, வெளியிலேருந்து எடுத்துருக்கு ப்ராடக்ட். ஓகே, சரி. இப்போ வந்து இஃப் பி இஸ் லோவர் தேன் சப்ஸ்ட்ரேட் இட் இஸ் எக்ஸோதெர்மிக், இஃப் பி இஸ் ஹையர் தேன் சப்ஸ்ட்ரேட் எண்டோதெர்மிக். இது என்சிஆர்டி பாயிண்ட்டு. ஸோ எப்படி வந்து என்சைம்ஸ் வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோவரிங் பண்ணுது அப்படின்னா, இனிஷியலாக சப்ஸ்ட்ரேட்டில் ஒரு எனர்ஜி கண்டென்ட் இருக்கும். எப்போவுமே வந்து சப்ஸ்ட்ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும் இருக்குது அப்படின்னா சப்ஸ்ட்ரேட் வந்து ரியாக்ஷனுக்கு போகாது. அது வந்து அது எனிவே இட் ஹாஸ் டு கெட் சம் எனர்ஜி. ஸோ எனர்ஜி ஆகிட்டு கைனடிக் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகணும், அப்போ தான் அது வந்து ரியாக்ஷன் போகும். ஸோ இந்த என்சைம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு தேவையான ஆக்டிவேஷன் எனர்ஜியை லோவரிங் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இனிஷியலாக உள்ள எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி, சப்ஸ்ட்ரேட்டு கெயின் பண்ணுற எனர்ஜி தான் அது வந்து என்சைமோட கம்பைன் ஆகிட்டு டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு போகுது. ஸோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டு ஸோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கும் இந்த இனிஷியல் லெவலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இன் எனர்ஜி லெவல் பிட்வீன் இனிஷியல் எனர்ஜி லெவல் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் அண்ட் டிரான்சிஷன் காம்ப்ளெக்ஸ் தட் எனர்ஜி லெவல் தட் இஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ எவ்வளோ எனர்ஜி ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட்டில் சப்ஸ்டேட்டில் இருக்கிற எனர்ஜியிலிருந்து இனிஷியல் எனர்ஜியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி கிடச்சிரும். ஸோ என்சைமோட ரோல் என்ன? என்சைம்ஸ் வந்து லோவர்ஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி. இதுதான் என்சிஆர்டி பாயிண்ட்டு. தேங்க்யூ.